வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜெயிலர் எக்ஸாமில் பாலிட்டி கொஸ்டின்ஸ் போன வீடியோவில் கண்டினியூஸ் மூணாவது பார்ட் பார்க்க போகிறோம் அதில் பதிமூணு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இதில் அது பதினாலருந்து ஸ்டார்ட் ஆகும் பதினாலாவது கொஸ்டின் கீழ் வருபவைகளில் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மாவட்ட திட்டக்குழுவினை பற்றி விவரிக்கிறது கீழ் வருபவைகளுள் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மாவட்ட திட்டக்குழுவினை பற்றி விவரிக்கிறது இதுக்கான இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட் ஏ இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட் சி இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட் டி ஸோ இதுக்கான கட்டண ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட் டி அதான் வந்து மாவட்ட திட்டக்குழுவினை பற்றி விவரிக்கிறது அதுக்கடுத்து என்ன கேள்வினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் எதன் கீழே தொடுக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் எதன் கீழே தொடுக்கப்படுது அதாவது எத்தனை தலைப்புகளில் தொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குங்க ஆறு தலைப்புகளில் ஏழு தலைப்புகளில் ஐந்து தலைப்புகளில் எட்டு தலைப்புகளில் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சுதந்திர உரிமை கலாச்சார பண்பாடு மற்றும் கல்வியியல் உரிமை அரசியலமைப்பின் அடிப்படையில் காணும் உரிமை ஸோ அந்த மாதிரி எத்தனை டைப்பாக பார்த்தோம் ஆறு டைப்பாக பார்த்தோம் ஸோ இந்திய அரசியலமைப்பில் சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் எதன் கீழே தொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆறு தலைப்புகளின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்து ஓரினச் சேர்க்கை என்பது இந்திய தண்டனை சட்டம் டேஸின் படி கிரிமினல் குற்றமாக இருந்தது இந்த ஓரிணச் சேர்க்கை இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது ஓரிண சேர்க்கை அப்படிங்கிறது வந்து எந்த இந்திய தண்டனை சட்டம் டேஸின் படி கிரிமினல் குற்றமாக இருந்தது இப்போ வந்து உச்சநீதிமன்றம் ரீசெண்டாக இந்த சபரிமலை இந்த மாதிரி சேர்த்து ஒரு மூணு இதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து தீர்ப்பு வழங்குச்சு அவசரமானது ஸோ அதில் முக்கியமானதாக இது ஓரிணச் சேர்க்கை எந்த இந்திய தண்டனை சட்டம் படி கிரிமினல் குற்றமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஏழு முன்னூற்றி எழுபத்தி ஏழின்படி ஓரிணச் சேர்க்கை வந்து குற்றமாக இருந்தது பட் அதை வந்து உச்சநீதிமன்றம் நீக்கிடுச்சு முந்நூற்றி ஏழு தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக செயல்படுவோர் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மனித உரிமைகள் பிரகடனம் படி ஏற்படுத்தப்பட்டதாக வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டெல்லியில் ஏற்படுத்துது இதனுடைய தலைவராக யார் இருப்பா ஒரு தலைவர் மற்றும் நான்கு உறுப்பினர்களை கொண்டதாக வந்து இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து இதனுடைய தலைவராக இருப்பார் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக செயல்படுவர் யார்னா இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் தேசிய வாக்காளர் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே என்னைக்கு இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணாங்க ஜனவரி இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி மூன்று ஜனவரி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் வந்து நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசு பணியாளர் நியமனத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு பிரிவில் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இஸ்லாமிய பிற்படுத்தப்பட்டோருக்கும் மூணு சதவீதம் அருந்ததிய சாதியினருக்கும் உள்ளதாகும் உள்ளடக்கியதாகும் இது போன வீடியோவிலே பார்த்தோம் தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு பற்றி ஃபுல்லா பார்த்தோம் ஸோ அதே கொஸ்டின் வச்சு ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க ஒரே எக்ஸாமில் ரெண்டு கொஸ்டின் வந்து இடஒதுக்கீடு வச்சு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து பின்பற்றுது இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்துல பிசி பேக்வேர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்டோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கு எத்தனை சதவீதம்னா இருபது சதவீதம் எஸ்சி ஷெடியூல் கேஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் எஸ்டி பழங்குடியினர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் மொத்தம் எத்தனை சதவீதம் ஃபாலோ பண்ணுதுன்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஃபாலோ பண்ணுது இதில் பிசி பிசி வந்து ஜென்ரல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசி முஸ்லீம்ஸ் பிசி முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் பிற்படுத்தப்பட்டவர் எவ்வளோ அப்படினு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசியை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சியில் ஜென்ரல் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு சதவீதம் எஸ்சிஏ அதாவது அருந்ததியினர் அவங்களுக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் இதான் வந்து தமிழ்நாட்டோட வந்து இடஒதுக்கீடு ஸோ இதில் வந்து என்ன கேள்வினா தமிழ்நாடு அரசு பணியாளர் நியமனத்தில் அறுபத்தி ஒம்போது சதவீதம் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது இது கரெக்டு அதுக்கப்புறம் அறுபத்தி ஒம்போது சதவீதம் இடஒதுக்கீடு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இஸ்லாமிய பிற்படுத்தப்பட்டவருக்கும் மூணு சதவீதம் அருந்ததிய பட்டியல் சாதியினருக்கும் உள்ளடக்கியதாகும் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசி முஸ்லிம்ஸ்க்கு தராங்க அதுவும் கரெக்ட் மூணு சதவீதம் எஸ்இ ஏக்கும் தராங்க அதுவும் கரெக்ட்டு ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா இரண்டு கூட்டுகளுமே சரி அதான் இதுக்கான ஆன்சர் இரண்டு கூட்டுகளும் சரி அதுக்கடுத்து என்ன கேள்வினா அரசமைப்பு அவை முதல் கூட்டத்தொடரில் தலைவராக இருந்தவர் யார் அரசமைப்பு அவையில் முதல் கூட்டத்தொடரில் தலைவராக தலைமை வகித்தவர் யார் தலைவராக அரசமைப்பு அவை அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை அரசியல் நிர்ணய சபை அரசமைப்பு அவைக்குழுவின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தூதுக்குழுவின்படி அமைக்கப்பட்டதாக அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது தன்னுடைய முதல் கூட்டத்தை கூடிச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதுல வந்து தன்னுடைய முதல் கூட்டத்தை கூடிச்சு டிசம்பர் பதினொன்னுல வந்து அதனுடைய இரண்டாவது கூட்டம் கூட்டப்பட்டது முதல் கூட்டத்தின் தலைவராக யார் இருந்தாங்கன்னா சச்சின் ஆனந்த சின்ஹா அவர் தான் வந்து முதல் கூட்டத்தின் தலைவராக இருந்தார் இரண்டாவது கூட்டத்தின் தலைவராக இருந்தா ராஜேந்திர பிரசாத் வந்து இரண்டாவது கூட்டத்தின் தலைவராக இருந்தார் சோ அரசமைப்பு அவை முதல் கூட்டத்தொடரில் தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா சச்சின் ஆதந்த சின்கா இவர் வந்து முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் அதுக்கப்புறம் இந்திய அரசமைப்பு விதி பதினேழு எதை பற்றி கூறுகிறது இந்திய அரசமைப்பு விதி பதினேழு எதை பத்தி கூறுகிறது சமத்துவ உரிமை தீண்டாமை ஒழிப்பு சுதந்திர உரிமை கலாச்சார உரிமை நம்ம பார்த்தோம் சமத்துவ உரிமை எதுல இருந்துன்னா பதினான்கிலிருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ளதுதான் சமத்துவ உரிமை இருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ளதான் பதினாலு எதை பத்தி சொல்லுதுன்னா பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அதை பத்தி சொல்லுறதா வந்து பதினாலு பதினஞ்சு வந்து பொது இடங்களில் அனைவருக்கும் சமம் பொது இடங்களில் அனைவரும் சமமும் பாதிக்கப்படணும் பதி ஆறு வந்து பொது பணிகளில் அனைவரும் சம சம வாய்ப்பு பொது பணிகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு ஏழு வந்து தீண்டாமை ஒழிப்பு பதி எட்டு வந்து சட்ட பதினெட்டு வந்து பட்டங்களை துரைத்தல் பதினெட்டு வந்து பட்டங்களை துரைத்தல் இது வந்து சமத்துவரிமையை பதினாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் பார்த்தோம் ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு விதி பதினேழு எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்கிறதா வந்து விதி பதினேழு அதுக்கடுத்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட வருடம் குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட வருடம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தான் வந்து குடியுரிமை சட்டம் ஏற்றப்பட்டது இதுவும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி மூணுக்கு தொடர்பற்ற உரிமையை கண்டறிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி மூணுக்கு தொடர்பற்ற அடிப்படை உரிமையை கண்டறிய அடிப்படை உரிமைகள் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சுதந்திர உரிமை கலாச்சார பண்பாடு மற்றும் கல்வியியல் உரிமை அரசியலமைப்பின் அடிப்படையில் தீர்வு காணும் உரிமை இந்த ஆறுமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் சொல்லுவோம் இதுல வந்து எது இல்லை அப்படின்னு கேட்டுக்காங்க என்னென்னா சுதந்திர உரிமை அது இருக்கு சொத்துரிமை அது இல்லை சொத்துரிமை வந்து நீக்கிட்டாங்க மதங்களை பின்பற்றும் மட்டும் சுதந்திரமான உரிமை இது இருக்குது சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது இருக்குது ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் மூணுக்கு தொடர்பற்ற அடிப்படை உரிமை இது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொத்துரிமை அதுக்கடுத்து பின் வருவனவற்றுள் எது இந்திய பணி இல்லை பின்னொருவற்றுள் எது இந்திய குடிமை பணி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்திய குடிமை பணி இந்திய காவல் பணி ஐபிஎஸ் இந்திய நிர்வாக பணி ஐஏஎஸ் இந்திய இராணுவ பணி இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸ் இந்தியா வனப்பணி ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பின்னொற்றில் எது இந்திய பணி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவ பணி தான் இதை முழுமையாக வந்து யுபிஎஸ்சிக்கு இல்லை தான் வரும் ஐ ஐபிஎஸ் ஐஏஎஸ் மற்றும் ஐஏ இந்திய இராணுவ பணி மட்டும்தான் இல்லை இதை அதுக்கான கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்து இந்தியா அண்டை நாடுகளுடன் எத்தனை இந்தியா அண்டை நாடுகளில் எத்தனை நாடுகளுடன் இந்தியா பொது எல்லையை பகிர்ந்துள்ளது இந்தியாவின் பொது எல்லை எத்தனை அண்டை நாடுகளுடன் பகிர்ந்து பகிர்ந்து கொண்டுள்ளன அப்படி தான் கேட்டுருக்காங்க எத்தனை அதாவது இந்தியா வந்து எத்தனை ஸ்டேட்டில் அதோட எல்லையை வந்து நிலை எல்லையை பகிர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டுருக்காங்க எத்தனை ஸ்டேட்டில் பகிர்ந்திருக்கு ஆப்ஷன் ஏ ஏழு ஆறு அஞ்சு நான்கு எத்தனை ஸ்டேட்டில் பகிர்ந்துருக்கு அப்படின்னா ஏழு நாடுகளுடன் தனது நிலை எல்லையை இந்தியா பகிர்ந்துள்ளது எத்தனை நாடுகள்லாம் ஏழு நாடுகளுடன் தனது நிலை எல்லையை இந்தியா பகிர்ந்துள்ளது ஏழு நாடுகள் ஏழு நாடுகள் என்னென்ன நாடுகள்னா மியான்மர் பங்களாதேஷ் பூடான் நேபாள் சீனா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த மாதிரி ஏழு நாடுகளுடன் வந்து இந்தியா தனது நிலை எல்லையை பகிர்ந்துள்ளது அதுக்கப்புறம் தமிழக அரசு தமக்குள்ள அதிகாரத்தை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருட மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் பிரிவு இருபத்தி ஒன்றின் கீழ் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை அமைத்த ஆண்டு தமிழக அரசு தனக்குள்ள அதிகாரத்தை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மனித உரிமைகள் பிரகடனத்தின்படி வந்து அந்த மாநில மனித உரிமை ஆணையத்தை எப்போ அமைச்சிச்சு அப்படின்னு கேட்டுக்காங்க இதுவும் இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துருக்கோம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழுல வந்து சென்னையில் மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது இதான் வந்து இதுக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் போன வீடியோவில் மூணு கேள்வி என்னென்ன அப்படின்னா மாவட்ட நீதிபதிகளை நியமிப்போர் யார் அப்படின்னு பார்த்தோம் மாவட்ட நீதிபதிகளை நியமிப்போர் யார் அப்படின்னா ஆளுநர் அதுக்காக ரெண்டாவது கேள்வி நதிநீர் பிரச்சனை தொடர்பான ஆர்டிக்கல் நதிநீர் பிரச்சனை பற்றி சொல்ற ஆர்டிகல் என்னன்னு கேட்டது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு தான் வந்து நதிநீர் பிரச்சனை பற்றி சொல்ற ஆர்டிகல் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு இடையில தான் நதிநீர் பிரச்சனை பற்றி சொல்றது அப்புறம் மத்திய அரசு பணியாளர் தேர்வு அணையை பற்றி சொல்ற விதி மத்திய அரசு பணியாளர் தேர்வு நணையை பற்றி சொல்ற விதினா முன்னூத்தி பதினஞ்சு முன்னூத்தி பதினஞ்சு தான் வந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வுணையை பற்றி சொல்ற விதி ஸோ இன்றைக்கான மூணு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்தியாவில் எப்பொழுது அமைக்கப்பட்டது தேசிய மனித உரிமை ஆணையம் இந்தியாவில் எ எந்த ஒரு இடம் அமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் எட்டாவது அட்டவணை எதை பற்றி சொல்கிறது எட்டாவது அட்டவணை எதை பற்றி சொல்கிறது மூணாவது கேள்வி மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி சொல்கிற விதி என்ன மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி சொல்கிற விதி என்ன இந்த மூணு கேள்விக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ